ஒரு பெண் தாக்கப்பட்டதை நான் ஈஸ்வரி அவர்கள் தாக்கப்பட்டதை நான் நேரடியாகவே பார்த்து அவர்களின் ஒரு எந்த அளவிற்கு காயப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நான் நேரடியாகவே பார்த்து பெண்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் அடக்குமுறை அவர்களை பயமுறுத்துவதாக அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் மீது அடக்குமுறை வர வர அவர்கள் இன்னும் கிளர்ந்து எழுகிறார்கள் தமது வீட்டில் அடிவாங்க கூடாது என்று மதுபான கடைக்கு எதிராக போரா போராடினால் ரோட்டில் அடிக்கிறார்கள் என்றால் இனிமேல் பொதுமக்களும் சரி பெண்களும் சரி அதற்கு அடங்க மாட்டார்கள் பாஜக அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போராடும் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த வகையிலும் காவல்துறையின் அடக்குமுறை பெண்களையோ அவர்களின் உணர்வுகளையோ நடுநிலையாளர்களையோ அடக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து ஜனதா கட்சியின் தொண்டர்கள் ஏறக்குறைய அனைத்து மண்டல்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகள் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் அதிக எண்ணிக்கையில் அந்தந்த மண்டலில் சார்ந்த பொதுமக்களோடு சேர்ந்து அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் தமிழகம் முழுவதும் இனிமேல் எந்த ஒரு புது கடையும் திறக்க கூடாது இருக்கும் கடைகள் மூடத்தான் செய்ய வேண்டும் நெடுஞ்சாலைகளில் கடை இருக்கக்கூடாது என்று சொன்னவுடன் அதை சந்துகளாக மாற்றி புதிய கடைகளை திறப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்கிறது பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடும் இது முதல் போராட்டம் தமிழகத்தில் உள்ள கடைசி மதுக்கடை மூடப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்னை பொறுத்தமட்டில் நான் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிராக என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதேபோல அனைத்து மண்டல் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் போராட்டத்திற்கு தலைமை தாங்குவார்கள்